அன்னைக்கு சரியா பிப்ரவரி 2, 2015 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோ நகரில் விருந்தாவன் காலனி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற குப்பை தொட்டியில் நாய்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கருப்பு கலர் கவரை கொதறிக்கிட்டு இருந்திருக்கு. சரியா 9:30 அதே பகுதியில் தங்கியிருக்கிற ஒரு நபர் எப்போதும் போல ஆபீஸ் முடிந்ததுக்கு பிறகு தன்னுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்திருந்திருக்காரு. அப்போ குப்பை தொட்டி கிட்ட நாய்கள் அந்த கருப்பு கலர் கவருக்காக சண்டை போடுறதை இவர் பார்த்துருந்திருக்காரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்து பார்க்கும்போது சில நாய்கள் அந்த கவரில் இருந்து வாயில கவனப்படி சில மாமிச கறிகளை எடுத்துக்கிட்டு ஓடவும் செஞ்சிருந்திருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் கிட்டக்க வந்து அந்த கவரை உத்து பார்க்கும்போது அந்த கவரில் ஒரு மனிதனுடைய தொடைப்பகுதி வெட்டப்பட்ட நிலையில இருக்கு அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. பதறி போன அந்த நபர் உடனடியாக போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த கவரை மீட்டெடுக்கிறாங்க. அதன் பிறகு இந்த குப்பை தொட்டியில இருந்து 300 மீட்டர் தொலைவில் இருக்கிற வேற ஒரு குப்பை தொட்டியில இதே மாதிரி ஒரு கருப்பு கலர் கவருக்காக நாய்கள்லாம் சண்டை போடுறதும் சில நாய்கள் மாமிசத்தை வாயில கவிட்டு போறதாகவும் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள ஒரு கருப்பு கலரை மீட்டெடுக்கும் போது ஒரு பெண்ணுடைய கையும் அது கூடவே ஒரு தலையும் கிடச்சிருந்திருக்கு. இதை பார்த்ததுமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகியிருந்திருக்காங்க. இப்படியே தொடர்ந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற குப்பை தொட்டிகள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது கருப்பு கலர் கவரில் கிட்டத்தட்ட 6 பேக்கு கிட்ட கிடச்சிருந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே திறந்து பார்க்கும்போது மனிதனுடைய உடற்பாகங்கள் எல்லாமே வெட்டப்பட்ட நிலையில் கொடூரமான முறையில் இருந்திருக்கு. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த கவரில் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட எல்லா உடற்பாகத்தையும் மருத்துவமனைக்கு அனுப்பி மருத்துவர்களை பரிசோதனை பண்ண சொல்கிறாங்க. அப்படி மருத்துவர்கள் சோதனை பண்ணி பார்க்கும்போது எல்லா உடற்பாகங்களும் ஒரே பெண்ணுடையது அப்படிங்கிறத உறுதியும் படுத்தியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இந்த பெண் உயிரோடு இருக்கும்போதே இவங்களுடைய உடற்பாகங்களை வெட்டியிருக்காங்க அப்படின்னு தங்களுடைய ரிப்போர்ட்டில் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இது கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது. யார் இந்த பெண்? இந்த பெண்ணை எதனால் இப்படி துண்டு துண்டாக வெட்டணும்? அந்த அளவுக்கு இந்த பெண் என்னதான் தவறு பண்ணாங்க? இந்த பெண்ணை கொலை பண்ண நபரை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 2015 நார்த் இந்தியாவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபுசங்கர் அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. இந்த கேஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைக்கை இந்த வீடியோக்கு கொடுத்துருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டும் ஆகும். பொதுவாக இந்த மாதிரியான க்ரைம் கேஸில் ரீசெண்டாக யார் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படிங்கிறத தான் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வழக்கிலையும் சுற்று வட்டாரம் முழுக்க ரீசெண்டாக யார் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி அவர்களை இந்த பெண்ணுடைய சடலத்தை அடையாளம் காண சொல்கிறாங்க. அப்படி அடையாளம் காண சொல்லும்போது ஒரு அப்பா அம்மா தங்களுடைய மகளான 19 வயது நிறைந்த லா ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற கௌரி அப்படின்னும் தெரிவிச்சிருந்திருக்காங்க. தங்களுடைய மகளை அந்த கோலத்தில் பார்த்ததுமே அந்த அப்பா அம்மாவுடைய கண்கள் எல்லாமே கலங்கி ஓன அளவும் செஞ்சுருந்திருக்காங்க. தங்களுடைய மகள் காணும் அப்படிங்கிறத இந்த பெண்ணுடைய சடலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் நாள் இரவு தான் இந்த அப்பா அம்மா ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. சரியா பிப்ரவரி 1, 2015 மதியம் 1 மணி கௌரியுடைய அப்பா எப்போதும் போல ஆபீஸுக்கு வேலைக்கு கிளம்பி போயிறாரு. வீட்டில் இருக்கிற தன்னுடைய அம்மா கிட்ட கௌரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தன்னுடைய அம்மா கிட்ட தான் 1 மணி போல ஷாப்பிங் போறதாகவும் கூட என்னுடைய நண்பர்களும் வராங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதற்கு அவங்களுடைய அம்மா சம்மதம் தெரிவித்ததுனால சரியா 1 மணி வாக்கில் கௌரி சொன்ன மாதிரியே தன்னுடைய வீட்டில் இருந்து கிளம்பியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் கௌரியுடைய அம்மா சில தைக்கிற துணிகளை கொடுத்து பக்கத்தில் இருக்கிற டெய்லர் கடையில் இதை கொடுத்துரு அப்படின்னு தன்னுடைய மகள்கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அதுதான் தன்னுடைய மகளை கடைசியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு அன்றைக்கி தெரியாமலே இருந்திருக்கு. அதன் பிறகு சரியாக ஈவினிங் 4 மணி போல் கௌரியுடைய அம்மா தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது அவங்களுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அதன் பிறகு 4:30 கால் பண்ணி பார்க்குறாங்க, அப்பவும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. 5 மணிக்கு கால் பண்ணுறாங்க, அப்பவும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. என்னாச்சு, ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கா அப்படின்னு பதட்டம் அடைஞ்சதுக்கு பிறகு டெய்லர் கடைக்கு வந்திருக்காங்க. டெய்லர் கௌரியுடைய அம்மா கிட்ட கௌரி 1 மணிக்கு மேலே துணிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதன் பிறகு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. பதட்டம் அடைஞ்ச கௌரியுடைய அம்மா கௌரியுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ கௌரியுடைய அப்பா என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, ஒருவேளை சிக்னல் ஏதாவது கிடைக்காம இருந்திருக்கலாம், நீ எதுவும் பதட்டப்படாத, அவள் வந்துருவா அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு கௌரியுடைய அப்பா வீட்டுக்கு வரும்போது கௌரி இன்னும் வராமலே இருந்திருக்காங்க. அதனால் தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அப்பவும் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. வேறு வழியே இல்லாமல் அந்த அப்பா அம்மா பதட்டம் அடைஞ்சதுக்கு பிறகு கௌரியுடைய நண்பர்களுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இன்றைக்கி எங்கள் கூட அவள் ஷாப்பிங் வரலையே அப்படிங்கிற மாதிரி எல்லா தோழிகளும் எல்லா தோழர்களும் சொல்லியிருந்திருக்காங்க.
தொடர்ந்து சொந்தக்காரங்க விட ஷாப்பிங் மால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் கௌரி கிடைக்காமலே இருந்திருக்கா. தொடர்ந்து கௌரியோடைய மொபைலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு கௌரியோடைய மொபைல் ஆனும் ஆயிருந்திருக்கு. அப்போ ஒரு ஆண் நபர் எடுத்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய மகளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுடைய பெயரை சொல்லிட்டு அந்த நபர் ஃபோனை கட் பண்ணிடவும் செஞ்சிருந்திருக்காரு. உடனடியாக இந்த அப்பா அம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தங்களுடைய மகளை தேடுறாங்க. அங்கே கௌரி இல்லாமலும் இருந்திருக்காங்க. அதன் பிறகு மறுபடியும் கௌரியுடைய நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும்போது உங்களுடைய மகள் வீட்டுக்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடவும் செஞ்சுருந்திருக்கான். சரின்னு சொல்லிட்டு இந்த அப்பா அம்மாவும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே கௌரி இல்லாமலும் இருந்திருக்காங்க. தங்களுடைய மகள் யாரோ ஒருத்தரால் கடத்தப்பட்டுட்டா அப்படிங்கிறது தெரிய வந்ததுக்கு பிறகு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தங்களுடைய மகளை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடந்த எல்லா விவரத்தையும் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட தெரிவிச்சிருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரணை பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணவும் செய்கிறாங்க. முதற்கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் கௌரியோடைய அப்பா அம்மா கிட்டேருந்து விசாரணை பண்ணுறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் கௌரிக்கு கால் பண்ணும்போது ஒரு நபர் காலை எடுத்து பேசினால அவனுடைய குரலை இதுக்கு முன்னாடி கௌரியோடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஏதாவது கேள்விப்பட்டிருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அப்பா அம்மா இல்லைன்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தங்களுக்கு அதை பற்றி சரியாக தெரியல அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் கௌரியோடைய லாஸ்ட் லொக்கேஷன் எங்கே இருந்துச்சு, கடைசியாக யாராருக்கெல்லாம் கால் பண்ணாங்க, யாராருக்கிட்டெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா லிஸ்ட்டையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது கௌரிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவனுக்கு கால் பண்ணி விசாரணை பண்ணும்போது தான் பாம்பேயில் வேலையில் இருக்கிறதாகவும் நான் ஊருக்கு வந்து பல நாட்கள் ஆகுது அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். இதனால் போலீஸ் அதிகாரிகள் அவனுடைய லொக்கேஷன் சரியாக பிப்ரவரி 1, 2015 போது, அதாவது அந்த பெண் காணாமல் போன அன்னைக்கு எங்கே இருந்தா அப்படிங்கிறத செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவனுடைய மொபைல் சிக்னல் எல்லாமே பாம்பேயில் தான் காட்டியிருந்திருக்கு. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் அந்த டெய்லர்கிட்ட போயிட்டு விசாரிச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பில்டிங்கில் சிசிடிவி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது கௌரி சரியாக 1:30 ஆகல முகத்தையெல்லாம் போர்த்தினபடி ஒரு ஆண் கூட பைக்கில் ஏறி போகிறது பதிவாயிருந்திருக்கு. போலீஸ் ஆஃபீஸர் அந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த பைக்கோடைய நம்பர் சரியாக தெரியாமலும் இருந்திருக்கு. அந்த நபர் ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால அவனுடைய முகமும் சரியாக தெரியாமலே இருந்திருக்கு. அதனால் அந்த மாடலில் யார் டூ வீலர் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுத்துவட்டாரம் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக கௌரியோடைய மொபைல் சிக்னல் கடைசியாக ரிசீவ் ஆன டவர் ரேஞ்சை சுற்றி இருக்கிற ஏரியாவை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. அது கூடவே சிசிடிவியில் பதிவான பைக் மற்றும் ஹெல்மெட்டோடைய ஃபோட்டோவை வச்சு அந்த பகுதிகளில் இந்த மாதிரி பைக் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடவும் செஞ்சுருந்துருக்காங்க. அப்படி தொடர்ந்து தீவிரமாக தேடினதில் சிசிடிவியில் பதிவான பைக்கு மாதிரி ஒரு வீட்டோடைய வாசலுக்கு முன்னாடி ஒரு பைக்கு ஒன்று நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. அதனால் போலீஸ் ஆஃபீஸர் அந்த தெருவில் இருக்கிற ஆட்கள் கிட்ட இந்த பைக்கு யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபருடைய வீட்டையும் காட்டியிருந்திருக்காங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்கும் போயிட்டு கதவை தட்டுறாங்க. அப்போது ஒல்லியாக உயரமாக இருக்கிற ஒரு இளைஞன் அந்த கதவையும் திறந்திருந்திருக்கான். அதன் பிறகு போலீஸ் ஆஃபீஸர் இந்த வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசினபடியே வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிருந்திருக்காங்க. அப்போது அந்த நபர், நானும் என்னுடைய அப்பா அம்மாவும் தான் இருக்கோம், என்னுடைய அப்பா ஒரு ஹாஸ்பிட்டலில் கிளீனராக வேலை பார்க்குறாரு அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். தொடர்ந்து அவங்கிட்ட பேச்சு கொடுத்தபடி அந்த வீட்டை சுற்றி வரும்போது அந்த வீட்டோடைய ரூமில் இருக்கிற ஒரு கபோர்டில் சிசிடிவியில் பதிவான ஹெல்மெட்டு மாதிரியே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கௌரியோடைய ஜாக்கெட்டும் அந்த வீட்டில் கிடச்சிருந்திருக்கு. இதனால் சந்தேகமடைந்த போலீஸ் அதிகாரிகள் அவனுடைய மொபைல் நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது கௌரி கிட்ட கடந்த 6 பேசின நபர்களில் இவனுடைய மொபைல் நம்பரும் இருந்திருக்கு. அதனால் போலீஸ் அதிகாரிகள் அவனை கைது பண்ணதுக்கு பிறகு தங்களுடைய இடத்துக்கு கூட்டு வந்து அவங்களுடைய ஸ்டைலில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது கௌரியை கொலை பண்ணது தான் தான் அப்படின்னு ஒரு உண்மையை ஒத்துக்கவும் செய்கிறான். அந்த நபருடைய பெயர் ஹிமாஞ்சு பிரஜபதி. இவனுக்கு 23 வயதுக்கிட்ட இருந்திருக்கு. பிகாம் வரைக்கும் படிச்சும் இருந்திருக்கான். சரியாக 2 முன்னாடி ஃபேஸ்புக் மூலியமாக கௌரியோடைய பழக்கம் இவனுக்கு கிடச்சிருந்திருக்கு. அதன் பிறகு இவர்கள் 2 வாட்ஸ்அப்பில் பேசிக்கொள்ளவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெருக்கமாக இருக்கிற மாதிரி பேசிக்கொள்ளவும் செய்கிறாங்க. இதனால் அந்த பெண் மேலே காதல் வசப்பட்டதுக்கு பிறகு அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் இந்த ஹிமாஞ்சு வந்திருந்திருக்கான். தொடர்ந்து இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போய்கிட்டு இருந்திருக்கு. சரியாக பிப்ரவரி 1, 2015 போல் ஹிமாஞ்சு எப்போதும் போல் கௌரிக்கு மெசேஜ் பண்ணி, இன்றைக்கி என்னுடைய அப்பா அம்மா பாம்பே வரைக்கும் போயிருக்காங்க, நீ என்னுடைய வீட்டுக்கு வரதுனா வா அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். அதற்கு அந்த பெண் தான் வரேன்னு சொன்னதுனால வீட்டில் ஷாப்பிங் போகிறதா போய் சொல்லிட்டு இவன் கூட பைக்கில் ஏறி வீட்டுக்கும் வந்துருந்திருக்கா. 2 பெட்டில் இருக்கிற சமயத்தில் கௌரி தன்னுடைய மொபைலை பார்த்துக்கிட்டும் இருந்திருக்கா. அப்போ இந்த ஹிமாஞ்சு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆண் நபர் இந்த பெண்ணிற்கு ஒரு அடல்ட் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்திருக்காரு. அதற்கு இந்த பெண் சிரித்தபடியே ரிப்ளைவும் பண்ணியிருந்திருக்கா.
இதை பார்த்ததுமே இந்த ஹிமான்ஷுக்கு பயங்கரமாக கோவம் வர ஆரம்பிக்குது. அதன் பிறகு கௌரி கிட்ட இருந்து அவளுடைய மொபைலை பிடுங்கி அவளுடைய கேலரி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது வேற சில ஆண் நபர்கள் கூட இவ போட்டோ எடுத்திருக்கிறதும் வீடியோ எடுத்திருக்கிறதும் பல ஆண்கள் கிட்ட இவ பேசிக்கிட்டு வரதும் தெரிய வர ஆரம்பிக்குது. இதனால பயங்கரமாக கோவம் அடைஞ்ச ஹிமான்ஷு அந்த பெண் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ கௌரி கிட்ட தான் உன்ன உண்மையாக காதலிக்கிறதாவும் உன்னையே திருமணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஆனால் கௌரி அதற்கு எனக்கு திருமணத்தின் மேலையும் காதல் மேலையெல்லாம் விருப்பம் கிடையாது, நான் அவன் கூட ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பழகிறான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. இதனால கோவம் அடைஞ்ச ஹிமான்ஷு அந்த பெண்ணை ஃபிசிக்கலாக தாக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவளுடைய கழுத்தை நெரிக்கவும் செய்கிறான். கோபத்தில் தொடர்ந்து அந்த பெண்ணுடைய கழுத்தை நெரிக்கும் போது ஒரு கட்டத்தில் அவன் மயக்கமும் அடைஞ்சிருந்திருக்கா. அப்போ இவ இறந்து போயிட்டா அப்படின்னு தான் இந்த ஹிமான்ஷு நினச்சிருந்திருக்கான். அதன் பிறகு தன்னுடைய நண்பனான அனோஜ் கௌதம் அப்படிங்கிறவன்கிட்ட நடந்த எல்லா விவரத்தையுமே கூறி எனக்கு நீ உதவி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஆரம்பத்தில் அவன் முடியாது, நான் போலீஸ்லலாம் மாட்டிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி அவனை வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்திருக்கான். அடுத்தபடியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பெண்ணுடைய உடலை கட் பண்ணி அப்புறப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்திருந்திருக்கானுங்க. அதனால் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு எரும மாட்டோடைய காலை கைப்பிடி ரம்பத்தால் அறுக்கிறதை இவன் பார்த்துருந்துருக்கான். இதனால் இதே மெத்தடை நம்ம இதுக்கும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹார்ட்வேர் கடைக்கு போயிட்டு அங்கே ஒரு ரம்பத்தை வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு கௌரியோடைய காலை இந்த ஹிமான்ஷு அறுத்தும் இருந்திருக்கான். அந்த சமயத்தில் ஏதோ ஒரு முனுகல் சத்தம் தனக்கு கேட்குது அப்படின்னு இவனுடைய நண்பனான இவன் கூப்பிட்டு வந்த அனுஜ் கௌதம் அப்படிங்கிறவன் சொல்லியிருந்திருக்கான். அதன் பிறகு கௌரியோடைய உடலை செக் பண்ணி பார்க்கும்போது இவ இறந்து தான் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 6 துண்டுகளை வெட்டவும் செஞ்சுருந்துருக்கானுங்க. அந்த வீடு முழுக்க ஒரே ரத்தமாக பரவி இருந்திருக்கு. அந்த சமயத்தில் வீட்டுடைய ஜன்னல் கதவு மெயின் டோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லாக் பண்ணிடவும் செஞ்சுருந்துருக்கானுங்க. அதன் பிறகு கருப்பு கலர் பிளாஸ்டிக் பேக் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய உடலை 17 துண்டுகளாக வெட்டி பேக் பண்ணி அந்த உடற்பாகத்தை 2-வீலரில் எடுத்துக்கிட்டு அந்த ஏரியாவை சுற்றி இருந்திருக்கானுங்க. இப்படியே 2 மணி நேரம் கிட்ட சுற்றி இருந்திருக்கானுங்க. இறுதியாக மக்கள் நடமாட்டம் குறைஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு குப்பைத்தொட்டிலையும் ஒவ்வொரு கவரை போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இடத்த கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணிடவும் செய்கிறானுங்க. அப்போ தான் கௌரியோடைய அப்பா தங்களுக்கு கால் பண்ணதாகவும் கௌரிக்கு அடிபட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பொய்ய சொன்னா அப்படின்னு அந்த விசாரணையில் நடந்த எல்லா விவரத்தையுமே இந்த ஹிமான்ஷு அப்படிங்கிறவன் தெரிவிச்சிருந்திருக்கான். அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் ஹிமான்ஷுடைய நண்பனான அனுஜியும் கைது பண்ணி அவன் மேலேயும் வழக்கு பதிவும் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகள் இவன் கொலைக்கு பயன்படுத்தின ரம்பத்தையும் கைப்பற்றி இருந்திருக்காங்க. இவனுடைய வீட்டில் இருந்து கௌரியுடைய ஹேண்ட்பேக், மொபைல் ஃபோன் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுத்ததுக்கு பிறகு கோர்ட்லேயும் சப்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியாக நீதிமன்றத்தில் விசாரணை முடிந்ததுக்கு பிறகு இவனை ஜெயிலையும் அடைச்சிருந்திருக்காங்க. ஒரு ஏமாற்றம், ஒரு கோபம், ஒரு மனிதனை என்னென்னலாம் பண்ண வைக்கிது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த வீடியோ உணர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வழக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நீங்கள் கௌரியை பற்றியும் இந்த ஹிமான்ஷு பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய லைக்கையும் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.